பிரபலமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் சரியான அளவு செவ்வாழை பழத்தை உட்கொண்டு வந்தால் பல் சொத்தையை ஓரளவிற்கு நம்மால் தடுக்க இயலும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலை எங்களுக்காகவே நீங்க பகிர்ந்துப்பீங்க சார். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். பொதுவாகவே பிரதோஷம் என்பது மிக விசேஷமான ஒரு நாள். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திரையோதசி நாள் என்றும் தேய்பிறை திரையோதசி நாள் என்றும் மாலையில 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள நேரத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையுடைய பல பிரச்சனைகள் தீரும். இப்போ நம்ம நிறைய வீடுகளில் வந்து ரொம்ப ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வியாதிகள் உடலை படுத்துது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். இப்போ இந்த காலகட்டத்தில் நோய் நொடிகளை பற்றின பயம், வேலையில்லா திண்டாட்டம், அப்போ இந்த மாதிரி என்ன வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்குவதற்கு வழி உண்டா அப்படின்னா, சனி மகா பிரதோஷம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7.5 சனி நடக்குது, 8.5 சனி நடக்குது, அவர்களுக்கு கூட மிகப்பெரிய அளவிற்கு பலன் தரும். ஏன்னா ரொம்ப கைகால்கள் அடிபடுது. இப்போ துளாராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா கைகால்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கும். மிதுனராசிக்காரர்களை பார்த்தால் பல்வேறு வகையான கஷ்டங்கள் ஆட்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் இப்படி ஒவ்வொரு 7.5 சனிக்கு நடக்கக்கூடியவங்களுக்கு அப்படி பிரச்சனைகள். சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நல துன்பங்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கும். இவர்களுக்கெல்லாம் அற்புதமான மா மருந்து இந்த சனி மகா பிரதோஷம். வரக்கூடிய சனிக்கிழமை என்று சனி மகா பிரதோஷம், அன்றைக்கு அவரவர் இல்லங்களிலேயே சிவபெருமானுடைய சிலை வைத்திருந்தால் சிவபெருமானுடைய சிலைக்கு, இல்லாவிட்டால் அவருடைய படம் வைத்திருந்தால், போட்டோ இருந்துச்சுன்னா அந்த சிவபெருமானுடைய படத்திற்கு கூட வில்வ இலைகளினால் மாலை 4:30 to 6 மணிக்குள்ள நம்ம வீட்டிலேயே நம்ம அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்வதனாலே சிவபெருமானுடைய மனம் உருகி நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வழங்குவார். என்ன தடை இருந்தாலும் விலகக்கூடிய அற்புதமான சனி மகா பிரதோஷம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளை மறுநாள் நம்முடைய நேயர்கள் இதை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாலை 4:30 to 6 மணி வரை உள்ள நேரம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நாங்க மதுரையில இருந்து ஜெயதுர்கா பேசுறோம். துர்காமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகேமா, உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/6/1981. 3/6/81. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 9:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷப ராசி, மிருகசீச நட்சத்திரம், கடக லக்னம்மா. ஓகே துர்காமா, என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குது. ஓகே துர்காமா, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கும்மா. உங்களுக்கு என்னன்னா, நீங்க கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த ராகு கேது உடைய ஆதிக்கம் அதிகம் இருக்குமா. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த கடக லக்னம் சிம்ம லக்னத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராகு பகவான் அமர்ந்திருந்தால் அவர் வந்து நிறைய சோதனையை உண்டு பண்ணி விட்டுறாரு. அப்படி உங்களுக்கு இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்குனால உங்களுக்கு இந்த ராகு அமர்ந்திருப்பதனால இப்படி சில தடைகள் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல இப்போ வந்து பாதகஸ்தானத்து சனி பகவான் வேறு நடைபெற்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்களை பாதிக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து கையில பணம் தங்கணும், அந்த கடன் தொலைகள் இருக்கக்கூடாது, நல்ல கையில பணம் தங்கணும் அப்படின்னா நீங்க வந்து சொக்கநாதரை வழிபட்டு வர வேண்டும். மதுரையில சொக்கநாதரை புதன்கிழமைகள்ல வழிபட்டு வாருங்க. அவரை வழிபட வழிபட உங்களுக்கு கையில பணம் தங்க துவங்கும்.
இன்னொரு எளிய விஷயம் என்ன பண்ணலாம்னா, மொச்சை இருக்கு பாத்தீங்களா, மொச்சை பருப்பு, அந்த மொச்சையை எடுத்து ஒரு வெள்ளை துணியிலே கட்டி நீங்க என்ன பண்ணலாம், உங்க வீட்டு வாசல்லையேமா கிரில் கேட்ல கடவுள் கட்டி தொங்க விடலாம். உங்க வீட்டு வாசல் கதவு இருக்குமாருங்க, அதில் கட்டி தொங்க விடுங்க. மொச்சைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு வெள்ளை துணியிலே கட்டி அப்படி கட்டி தொங்க விடுங்கள். பண இருப்பு, அந்த கைப்பணம் கரைவது நின்று நல்ல பணம் பெருகுமா, வாழ்க்கையில ஒரு வளமான காலம் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, மணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க? தம்பிக்கு கேக்கணுமா. தம்பி 10 வருஷம் திரிஞ்சு இருக்காங்க, அவங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்கிருச்சு. அம்மா கவலையே பாருங்கம்மா, புரியுதம்மா, குடியாரம்மா, அவங்களுக்கு அவங்க காப்பாத்தி கொடுக்கணும்மா. நிச்சயமாம்மா, இறை அருளால நிச்சயமாவே அது முடியும். தம்பியோட பேர் சொல்லுங்கம்மா. கற்பசாமி. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? தெரியலம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாம்மா? எதுவுமே தெரியாதுமா. சரிங்கம்மா, பரவாயில்ல, பிரசன்ன மூலமா இதற்கான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுப்பாரம்மா, கவலையே படாதீங்க, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது இவருடைய இந்த பிரசன்னத்துல என்ன காட்டுதுன்னு கேட்டீங்கன்னாங்கம்மா, சனியும் குளிகனும் இணைந்து நிக்கிறாங்கம்மா. இவருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுமா. வயத்துல குடல் பகுதிகள் எல்லாம் தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து தன்னுடைய உடல் நலத்தை மிகவும் கெடுத்துக்கிடுறாரு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மதுரையில இருக்கீங்களா? மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கீங்களாம்மா? திருமங்கலம் பக்கத்துல இருக்கேன். திருமங்கலம் பக்கத்துல இருக்கீங்க, சரிங்கம்மா. நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பக்கத்துல பாண்டி கோயில் இருக்காமா உங்களுக்கு? பாண்டி கோயில் விசாரிச்சுக்கோங்கம்மா, மதுரையில தான் இருக்கீங்க. பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வரணுமா, சனிக்கிழமைகளில் சென்று பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வழிபடுங்கள். அதை அப்படி வழிபட்டு வர வர இவருடைய வாழ்க்கையில மெல்ல மெல்ல மாற்றங்கள் வருமா. பாண்டி கோயிலுக்கு தவறாமல் சனிக்கிழமைகளில் சென்று வாருங்கள், நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில் உருவாகுமா. உங்களுடைய அன்பு தம்பி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உருவாகும், அவரை அவசியம் பாண்டி கோயிலுக்கு சென்று வர சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நட்சத்திரம் ஓகே லட்சுமிமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு கிருத்திகாக்காக? அவங்க +2 முடிச்சிருக்காங்க, என்ன படிக்கலாம்? ஓகே, ஒளிமயமான எதிர்காலம் கிருத்திகாக்காவே காத்துட்டு இருக்கு, கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். உங்களுடைய மகள் +2 என்ன பாடம் எடுத்து படிச்சாங்க? பயாலஜி மேக்ஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் அது இல்லீங்களா? ஆமா சார். உங்களுடைய மகள் ஜாதகம் வந்துக்குமா விருச்சிக லக்னம். அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேராமெடிக்கல், மெடிக்கல் தொடர்புடைய படிப்புகள் எடுத்து படிக்கலாமா? பேராமெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இவங்களுக்கு எளிமையாக அமையுமா? ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கு. ஸோ மெடிக்கல் பேராமெடிக்கல் தொடர்புடைய படிப்புகள் இவங்களை சேருங்க. மிகச்சிறப்பான எதிர்காலம் உங்கள் அனுபவங்களுக்கு உண்டு. ஒரு முறை உங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபடுங்கள்மா. ஆண்டாளை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் பெருகும். ஒருமுறை உங்கள் அன்பு மகளை அழைத்துக் கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வழிபடுங்கள், அவர் வாழ்க்கை மிளிரும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், வியாதி வந்த பிறகு, வியாதி வந்துருச்சுன்னு பயப்படுறவங்க ஒரு பக்கம் சார், ஆனா வியாதியே வராம வந்துருமோ வந்துருமோன்னு பயப்படுறவங்க இன்னொரு பக்கம் சார். இரண்டு பயத்தையும் போக்கக்கூடிய ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார். ஆதிசங்கரர் வந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் பற்றி பாடுறார். அதுப்போ மனிதன் வந்து பிறக்கிறான், இறக்கிறான், மீண்டும் பிறக்கிறான், இப்படி இந்த ஆன்மாக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனிதனுடைய பயத்து மனசுல வந்து அந்த காலம் செல்ல செல்ல ஒரு பயம் வருது. அப்போ ஒரு மரண பயம், பல நேரங்களில் வியாதிகள் வந்தா அந்த வியாதிகளுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் நம்ம நினைக்கிறோம், அது மரணம் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அது வயது முதிர்ந்தவர்களுக்கு நிறையவே அந்த பயம் வருகிறது. இந்த மனோபயம் இருக்கக்கூடாது. வியாதிகள் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, மார்கண்டேயனை வழிபடணும். எப்படி வழிபடலாம்னா, ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். செப்பு பாத்திரம், செம்புல தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதுல அருகம்புல்ல உள்ள போட்டுக்கணுமா. இவருடைய வலதுகையினாலே அந்த அந்த பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துடைய மேல் பகுதியை மூடி வைத்துக் கொள்ளணும். இவருடைய உள்ளங்கையினாலே மூடி வச்சுக்கணும். அப்படி மூடிக்கொண்டு ஓம் மார்கண்டேயனே நமஹா,
ஓம் ஆஞ்சநேயரே நமகா, ஓம் காலபைரவாய நமகா, இந்த மூன்று மந்திரங்கள். ஓம் மார்கண்டேயனே நமகா, ஓம் ஆஞ்சநேயரே நமகா, ஓம் காலபைரவாய நமகா. இந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் 108 முறை சொல்லணும். ஒரு செப்பு பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி அதிலே சிறிது அருகம்புல்ல சில புல்களை உள்ள போட்டு உள்ளங்கையினாலே மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை ஒவ்வொரு புதன்கிழமையும் சொல்லிக் கொண்டு வரலாம். அப்படி சொல்ல சொல்ல மனோபயம் விலகும், மரண பயம் விலகும், மனசுல நல்ல நிம்மதி, நல்ல உடல் நலம், ஆரோக்கியம் நீங்கள் பெற முடியும். ஒரு அற்புதமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும், செய்து பாருங்கள். பயத்தையே பயமுறுத்தும் திடமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து ராணி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் அம்மா வீரமுரளி, 4/5/2016. 4/5/2014. ஓகேம்மா, பிறந்த நேரம் காலை 10:15 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மீன ராசி, உத்தரட்டாய நட்சத்திரம், மிதுன லக்னம் மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவன் வந்து பிறந்து 8 மாசத்துல மூலக்கத்தில் வந்துருச்சு மேடம், இன்னும் பேசல, நடப்பான் எல்லாம் செய்வான். அம்மா, சிறப்பான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்கம்மா, கவலையே படாதீங்க. இதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது இந்த பையனுடைய வாக்கு ஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா, அதுல குளியன் உட்கார்ந்து இருக்குமா, இதனால இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு தாயுடைய மனது எவ்வளவு வருத்தப்படும் என்னால் புரிஞ்சுக்கிட முடியுதுமா. நீங்க இது வந்து பெரிய ஒரு விஷயமாக மனதிலே நினைக்காமல் இந்த அன்பு மகன் விஷயத்துல ஒரு நல்ல மாற்றம் உண்டாக என்ன செய்யணும்னா, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு சித்தர் இருக்காரு பாருங்க, துர்க்கைக்கு பக்கத்திலேயே சித்தர் இருப்பார் சரிங்களா, அந்த சித்தரை சென்று வழிபடணும். அவருக்கு என்ன பண்ணணும்னா மல்லிகை பூவினாலே அலங்காரம் செய்யணும். அந்த சித்தருக்கு நீங்க ஒரு வேண்டுதல் வைங்க, வியாழக்கிழமைகளில் சித்தரை போய் வழிபடுங்கள், 16 முறை சுற்றி வாருங்கள், சித்தரை நிறுத்தி நிதானமா சுற்றி வாருங்கள், சித்தரை வழிபடுங்க, துர்க்கையை வழிபடுங்க. அப்படி வழிபட்டுக்கிட்டு சித்தர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க, என்னுடைய அன்பு மகனுக்கு நல்ல பேச்சு வரணும், உடல் நலம் சீராக மாறணும், அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு வந்து நான் மல்லிகை பூவினால் அலங்காரம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நல்லா அமர்ந்து நிறுத்தி நிதானமாக வேண்டிக்கிடுங்கம்மா, திருப்தியா வேண்டிக்கோங்க. அந்த இடத்துலயே அந்த கோயில ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல உங்கள் அன்பு மகன் பேச தொடங்குவான், அவர் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் உருவாகும், அவர் நலமாக நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, அவங்க பெயர் அம்மா? சீமா. டேட் ஆஃப் பர்த்? 22/5/98. 22/5/98. ஓகேம்மா, பிறந்த நேரம்? 11/11/55 வெள்ளிக்கிழமை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே, என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? இப்ப அவங்க படிச்சுட்டு சும்மா சின்ன ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ண, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கணும். சிறப்பா அமையும்மா, கவலையப்படாதீங்க. சருப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். இவருடைய ஜாதகத்துலங்கம்மா சனி பகவான் நீச்சமா இருக்காருமா, அதனால இந்த வேலை தொடர்பான விஷயங்கள்ல சில தடைகள், சில பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயரை வழிபட்டு வரணுமா, அதாவது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவருடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியான உயர்வு வரும். 2023 சுபகாரியம் நடக்கக்கூடிய, திருமண விஷயம் நடைபெறக்கூடிய ஒரு நல்லது ஒரு ஆண்டாக இவர் வாழ்க்கையில் அமையும், நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். என்னுடைய வாழ்த்துக்கள். சார், பொதுவா சொல்வாங்க கொடுக்கின்ற கை எப்பொழுதுமே மேல் நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு. தானம் அப்படிங்கறது ஒரு வரம், பெற்றுக் கொள்பவர்களுக்கும் வரம் தான், கொடுக்கறவங்களுக்கும் அது வாழ்க்கையில மிகப்பெரிய வரம் தான் சார். தானம் செய்தாலே நம்ம வாழ்க்கை நிதானமா சமாதானமா போகும், சன்னிதானத்தை நம்ம எளிதில் அடைய முடியும்னு நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க சார். நான் இப்ப வந்து 5 விதமான பிரச்சனைகள் சொல்றேன், அதுக்கு எந்த தானம் செய்தா பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுங்க சார். பரம்பரையா நாங்க படுற தோஷம், பரம்பரையாக நமக்கு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா, வாழையடி வாழையாக இந்த தோஷம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், அதற்கு அற்புதமான பரிகாரம் வாழைக்காயை தானமாக கொடுப்பது. வாழைக்காயவும் பச்சை அரிசியவும் நீங்கள் அமாவாசை தினங்களில் தானம் கொடுத்து வந்தால் குடும்பத்தில் பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாமே விலகும். இரத்த சம்பந்தமான வியாதிகள் நீங்க செவ்வாய்க்கிழமைகள்லாம் பீட்ரூட்டை தானமாக கொடுத்தா இரத்த சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் விலகும். ஓகே, குழந்தை பாக்கியம் வரம் கிடைக்க முக்கியமானதுமா, அந்த குழந்தை பாக்கியம் வேணும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா
உளுந்தில் செய்யப்பட்ட பொருட்கள், குறிப்பாக உளுந்து வடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து வியாழக்கிழமைகளில் தானம் கொடுத்து வந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நீங்கும். எல்லாரும் பயப்படுற அந்த சனி தோஷம் நீங்க, சனி தோஷம் நீங்குவதற்கு நல்லெண்ணெயை சனிக்கிழமைகளிலே ஒரு இரும்பு பாத்திரத்திலே ஊற்றி அதை தானமாக வழங்கலாம். கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினா இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சார், கடன் நீங்க. அந்த கடன் பிரச்சனை நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 1:30 அளவிலே இவர்கள் துவரம்பருப்பை தானமாக வழங்கணுமா, மதியானம் 1:30 அளவுக்கு துவரம்பருப்பை தானமாக வழங்கணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிக கடுமையான கடன் பிரச்சனைகள் கூட விலகுவதை நாம் கண்கூடாக காணலாம். கடன் போது ரெண்டு சைடு இருக்கு சார், கொடுத்தவங்க கடன் பிரச்சனை தீர, யாராக இருந்தாலும் துவரம்பருப்பு தானம் என்பது நீங்க கடன் கொடுத்திருந்தாலும் பிரச்சனை தீரும், வாங்கினாலும் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் சொன்னபடி இந்த தானங்கள் செய்வது உங்களை சன்னிதானத்தை அடைய வைக்கும். வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில இருக்காங்க, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம், நான் தம்பி கேண்டி கேக்குறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, யாரு பேசுறீங்க? என் தம்பி பேரு ஆனந்த். ஓகே, தம்பியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 21/3/1997. ஓகே, பிறந்த நேரம் 10:05 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மக நட்சத்திரம் சிம்ம ராசி. என்னம்மா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு தம்பிக்காக? அவனுக்கு எந்த வேலையுமே நிரந்தரமா அமைய மாட்டேங்குது, வேலைக்கும் போகிற ஆர்வம் இல்லைங்க, என்ன சம்பந்தமா வேலை பார்த்தா நல்லா இருக்கும். கவலையே படாதீங்கம்மா, அதற்கான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம், மகிழ்ச்சிமா. அதாவது இவருக்கு வந்து ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காருமா, இவருடைய ஜாதகத்திலே சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்காருமா, அதனாலதான் யாரு ஜாதகத்தில் இந்த சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க வேலைக்கு போறதுல ஒரு சுணக்கம் இருந்துகிட்டு இருக்கும், வேலைக்கு போனாலும் வேலை நிரந்தரமா இருக்கிறது இல்ல, ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா பேராச்சி அம்மனை வழிபடணுமா, சனிக்கிழமைகளிலே பேராச்சி அம்மனை வழிபட்டு வந்தால் நல்ல முறையில வாழ்க்கையில வித்தியாசம் தெரியும். ஒரு முறையாவது, ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது சாலை குமரனை வழிபட சொல்லுங்கள். பேராச்சி அம்மனை சனிக்கிழமைகளில் வழிபடணும், 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது சாலை குமரனை சென்று வழிபடணும். அப்படி வழிபட்டு கொண்டு வந்தால் இவருக்கு வேலை செய்வதற்கு ஒரு ஆர்வம் பிறக்குமா, முதல்ல ஒரு மனசுல ஒரு ஆர்வம் வேண்டியிருக்கு வேலைக்கு போகணும்னு, அந்த ஆர்வம் பிறக்கும், நல்ல முறையில வேலைக்கு செல்வார், வாழ்க்கையில உயர்ந்து வருவாருமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். டிப் ஃபார் தி டே எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஆமா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் சரி, மனிதர்கள் இழக்கக்கூடாதது நம்பிக்கை. நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய மனோ தைரியம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பௌர்ணமி நாட்கள் வருது பாத்தீங்களா, அந்த நாட்கள்ல நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலிலே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரணுமா. பக்கத்தில் உங்க பக்கத்துல என்ன கோயில் இருந்தாலும் சரி, அந்த கோயில்ல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும், குறிப்பாக பௌர்ணமி தினங்கள்ல பண்ணணும். ஏன் இந்த விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சந்திரன் வந்து சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய நாள் நம்ம பௌர்ணமி. இந்த பௌர்ணம ஜாதகத்துல வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும், ஒன்னு சந்திரன் கேது சேர்க்கை இருக்கலாம், சந்திரன் சனி சேர்க்கை இருக்கலாம், சந்திரன் அட்டமத்திலே இருக்கலாம் நம்முடைய ஜாதகத்துல. அப்படி இருந்ததுன்னா இந்த மனசுல பயம் ஆரம்பிக்குது, மனசு கஷ்டம் ஆரம்பிக்குது, எவ்வளவோ தடைகள் வருகிறது, மனம்தான் அத்தனைக்கும் காரணமா. அப்ப இந்த மனசு வந்து சந்தோஷமா இருந்ததுன்னா, நிம்மதியாக இருந்ததுனால் அப்ப நீங்க எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்திலே அருகில் உள்ள கோயிலுக்கு போகணுமா, அந்த கோயில குறைந்தபட்சம் 12 முறையாவது சுற்றி வரணும். சுற்றி வருகிற போது அந்த கோயிலுடைய முக்கிய தெய்வம் என்னன்னு பாருங்க, பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலா இருந்தா ரொம்ப விசேஷம். அந்த பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயில 12 முறை சுத்தி வரணுமா, சுற்றி வந்து விட்டு ரோஜா பூ மாலை இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோஜா பூ மாலை வாங்கி அம்மனுக்கு அணிவிக்கலாம், இல்லாவிட்டால் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம், ரெண்டுல எது வேணா செய்யலாம். ஒன்னு ரோஜா பூ மாலை போடலாம், இல்ல பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். அப்படி செய்து அம்மனை வழிபட்டு வருகிற போது உங்களுக்கு வந்து என்ன வகையான மனசுக்கு தடைகள் இருந்தாலும், நம்பிக்கை குறைவு இருந்தாலும், இப்ப நம்பிக்கை குறைவு இருந்துச்சுன்னா ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு சரியா இல்லையே, பிரச்சனை வருதே, நான் வாழ்க்கையில முன்னேற முடியாதே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஏதோ ஒரு கவலைகள், இது எல்லாம் தீர்வதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மனுக்கு ரோஜா பூ மாலை சாற்றி பன்னீரினால் அபிஷேகம் செய்து வந்தால் அப்ப அவருடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில மனதில் நல்ல நம்பிக்கை பிறக்கிறது, அம்மனுடைய திருவருள் கொடுக்கிறது, உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகி வாழ்க்கையில் தொட்டது துலங்கும், உங்கள் வாழ்க்கை உயர்வடையும்.
அம்பாளுக்கு ரோஜாப்பூ மாலை சாத்தினால் ராஜா மாதிரி வாழலாம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொள்ள விரும்பக்கூடியவர்கள், நேரடியாக ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள், சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி முறை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.